ரேஷனில் அனைத்து பொருட்களையும் பெற குடும்ப உறுப்பினர் அட்டையில் உள்ள அனைவரும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியாய விலைக்கடைகளில் இலவச அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள ஒருவர் கைரேகை பதிவிட்டு பொருட்கள் பெற்று வந்தனர். தற்போது அனைத்து பொருட்களையும் பெறுவதற்கு ரேஷன் அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரின் வருகை அவசியம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறைக்கு பொதுமக்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பொருட்கள் வாங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் ரேஷன் கடைக்கு வர வேண்டும் என்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். ரேஷன்கள்ல இன்ன வரைக்கும் எந்த ஒரு இதா இருந்தாலும் வீட்டு பொருட்களை எடுத்து நாங்க தான் அலைஞ்சுகிட்டு இருக்கோம். ஆனா தற்சமயம் இந்த சூழ்நிலைங்க கொண்டு வந்தால் இது சாத்தியப்படாது. தயவு செஞ்சு அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். இல்லாட்டினா எங்களுக்கு ரேஷன் கார்டே வேண்டாம். நாங்க ரேஷன் இப்ப வீட்டுக்காரே சொல்லிட்டாரு, அப்படி ஒண்ணு குடும்பத்தோட வந்து கைரேக வைக்கணும்னா அப்படிப்பட்ட ரேஷன் கார்டே தேவையில்லைன்னு. இப்ப வீட்டுல எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்க ஸ்கூல் ஹாஸ்டல்ல படிக்க வைக்கிறாங்க, வெளியூர்ல வேலை பாக்குறாங்க, இவங்க எல்லாம் லீவ் போட்டு வர சொன்னோம்னா ரொம்ப சிரமமா இருக்கும். கைரேகை பதிவில் குளறுபடி இருப்பதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ரேஷன் கடை ஊழியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 12 வயதிற்கு கீழ் உள்ளவர்களிடம் கையெழுத்து பெறப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த மாதம் பிஹெச்எச் கார்டு, பிஹெச்எச் ஏஏ இரண்டு வகை கார்டுகளுக்கு மட்டும்தான் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கையொப்பம் வைக்க வேண்டும். அதை இப்போ வந்து 5 மாத காலம் அவகாசம் கொடுத்துள்ளார்கள். கொடுத்து மாதம் ஒருவர் வந்து கையுறையாக வைக்கும்படி மக்களிடம் கனிவுடன் எடுத்து சொல்லுங்கள். இன்றிலிருந்து நடைமுறை நன்றாக போய்கிறது. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்களில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருட்டு நடைபெற்ற பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு கொள்ளையன் அமீன் முகமது என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டிடங்களை சீரமைத்து தர வேண்டும் என ஆசிரியர்களும் மாணவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளி கட்டிடங்களின் மேற்கூரை காரைகள் பெயர்ந்து விழும் நிலையிலும் தூண்கள் சேதமடைந்தும் காட்சியளிக்கின்றன. இதனால் மாணவ மாணவிகள் அச்சத்துடன் பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை புழலில் அதிகாலையில் தனியார் ஏடிஎம் மையத்தில் ஏற்பட்ட தீ அருகில் உள்ள ஹோட்டலுக்கும் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் ஏடிஎம் இயந்திரத்திற்குள் இருந்த பல லட்சம் ரூபாய் நோட்டுகள் எரிந்து சாம்பலாகின. ஏடிஎம் மையத்தில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நிகழ்ந்தது விசாரணையில் தெரியவந்தது. திருப்பத்தூர் சின்னக்கடை பகுதியில் தனியார் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சித்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் தப்பிச் சென்ற ராஜேஷ் என்பவரை சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் 12 மணி நேரத்தில் கைது செய்த காவல்துறைக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. புதுச்சேரியில் 400 ஆண்டுகள் பழமையான உரை கிணறு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள ஆற்றுப்பகுதியில் மண் சரிந்து அடுக்கடுக்கான பானை ஓடுகள் இருப்பது தெரியவந்தது. மழை பெய்து மண் சரிவு ஏற்பட்டபோது அங்கு உரை கிணறு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் அந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து அகழாய்வு மேற்கொள்ள பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் இருசக்கர வாகன உதிரிபாக விற்பனை கடையில் பொருளை வாங்கிக் கொண்டு ஜிபே மூலம் பணம் செலுத்துவது போன்று பாவனை காட்டிவிட்டு ஒருவர் தப்பியோடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஜிஎன் மில்ஸ் பகுதியில் உள்ள இந்த கடைக்கு வந்த ஒருவர் இன்ஜின் ஆயில் வாங்கிவிட்டு அதற்கான பணத்தை கொடுக்காமல் ஓடியதுடன் வெளியே இருசக்கர வாகனத்தில் தயாராக இருந்தவருடன் ஏறிச் சென்று தலைமறைவானார்.